வினேஸ் கிளாஸ் அப்படி சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். 15,000 தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அரசுக்கு வந்து முக்கியமான 2 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம நிறைவில் பார்க்க போகிறோம். சில பார்க்கறது நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 14 to 16 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கான அப்ளிகேஷனை இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. காரணம் இந்த வழக்கு இருக்கிறதுனால தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வந்துருக்கு, அதாவது இன்றைக்கி வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான கேள்விகளை வந்து உயர்நீதிமன்றம் அரசுகிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு வந்து இதுக்கு வந்து நிதி தான் பற்றாக்குறைன்ற மாதிரி வந்து பதில் சொல்லியிருப்பாங்க போல். நிதி தான் பிரச்சனை எனில் தொகுப்பூதிய அடிப்படையில் வந்து ஆசிரியர்களை நியமிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்களெல்லாம் இப்போ நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் பின்னாடி வந்து நிரந்தர பணி கோருவார்களே, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் டெம்பரரி டீச்சர் போடுறீங்க 1 இயருக்கு, ஸோ 1 இயர் முடியும் போது வந்து அவங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? சப்போஸ் உங்களுக்கு நிதி தான் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால தான் டெம்பரரி டீச்சர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் வந்து ஆசிரியர் பணி நியமனம் வந்து கொடுக்கலாமே அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு வந்து வேறுபட்ட நிலைகள் இருப்பதால் எவ்வாறு கையாள்வது, ஸோ எப்படி வந்து நீ இதை மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி முடிவெடுக்குமாறு வந்து வழக்கு வந்து நாளைக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுங்க, எந்த மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க, பிற்காலத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன அதுக்கு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்குமாறு வந்து வழக்கை வந்து நாளைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் வரும்போது தான் அரசு தரப்பில் வந்து என்ன பதில் கொடுக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு முடிவு வரும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த சந்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ மேக் பண்ணுங்க. வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.